அனலைஸ் பண்ணோம், பார்த்தோம் பொருளாதாரம் ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். ஏப்ரல் ஒர்க் ஆரம்பிச்சோம். ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 1 லட்சம் ரூபா தொட்டாச்சு. அதாவது எல்லாத்துக்கும் வந்து சேலஞ்ச் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கும் சேலஞ்ச் பல ரூபத்தில் வந்துச்சு. ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் சுடக்கு போட்டு சொல்றேன், டைரியில எழுதி வச்சுக்கிங்க, 3 மாசம் போவானா பண்ணுவானா இல்லை தேர்வானா படிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வெளியில பர்சனை கொடுத்தாங்க. அதுவாது பரவாயில்ல, வேற கம்பெனியில் இருக்கிற ஆளுங்க புறவாதோட ஸ்லைடை போட்டு இவன் எப்படி 1 லட்சம் வாங்கிடுவான் பார்க்கலான்னு நிறைய சுற்றி சேலஞ்சஸ்லாம் பண்ணாங்க. நாங்கள் இதை பற்றி கவலைப்படல, நாங்களும் எங்களுடைய குழுவின் தலைவர்களும் வி ஆர் ஃபோக்கஸிங் மன்லி ஃபார் அவர் க்ரோத், எங்களுடைய வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணோம். அத்தனை லீடருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் 1 லட்சம் ரூபா செக், நிறைய லீடர்ஸோட செக், 3000, 5000, 10000, 15000, 20000, 30000. இதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை வந்து இருந்துச்சு, எஸ் சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. மே மாசம் மே 2023 ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நம்ம புரோதா பிசினஸ்ல நடந்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சாரோட மீட்டிங் ஒன்று திருச்சியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், பிரீஸ் பிரசிடென்சியில். அந்த ஹால் ஃபுல்லாக எனர்ஜி, ஃபர்ஸ்ட் மீட்டிங் சார் வந்த உடனே ஹால் ஃபுல்லாக எனர்ஜி, பிஸ்னஸ் ராக்கெட் ஸ்பீடில் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த அத்தனை பேரும் சார் இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க, படிக்காத அம்மா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேங்களா, வந்து ஃபீட்பேக்லாம் பேசினாங்க. காரணம் என்ன, ஹார்ட் வாக்கலான்னு பேச்சு ஓகேங்களா. எம்டி சார் பேசின விஷயம், வந்த விஷயம், அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி லெவல் பிசினஸ் பத்திருச்சு. 2,000 மாசம் வருமானம் 1,42,000. தேர்ட் மந்த் 2,06,000. ஃபோர்த் மந்த் 3,90,000. கடுமையான உழைப்பு, 3 லட்சம் தொடர முடியல. 4 மாசம் என்னங்க, ஜஸ்ட் 4 மந்த்ஸ் இன்கம் க்ளோஸ் டு 4 லட்சம், 3,90,000. இதுதான் பவர் ஆஃப் புரவேதா, புரவேதாவுடைய வலிமை. தென் இன்கம் 5 லாக்ஸ், தென் 6 லாக்ஸ், மை ஹையஸ்ட் இன்கம் 6,44,475. இது வரைக்கும் பொருளாதார பிசினஸ் எடுத்து 13 பேவுட் வாங்கியிருக்காங்க. இந்த 13 மந்த்ஸ் புட்டுகிறத ஐ ஏர்ன் 60 லாக்ஸ் ஃப்ரம் பிரவேதா, 60 லட்சம். ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், இப்பதான் பொருளாதார ஆரம்பிச்சிருக்கோங்க, இது ஜஸ்ட் பிகினிங், இது ஒரு ஆரம்பம். இந்த வெற்றிக்கு என்ன காரணம், இந்த வெற்றிக்கு என்ன காரணம், இன்னைக்கு மீட்டிங்ல காமிச்சேன் பார்த்துருப்பீங்க, கம்பாரிசன்ல பாத்தீங்களா, யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது குழப்பணும், நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, என்ன சொல்லுங்க, ஒரே லெக்கில் வருமானம் சம்பாதிக்கிற ஒரு பிளான் உலகத்தில் இருக்குன்னா அது புரவேதா மட்டும்தான். கேட்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி, ஒரே ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்றேன், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுட்டேன், வேற எங்கேயே செக் ஒரு மாதிரி கேளுங்க. புரவேதா வருமா வராது? கேட்டாயிரம். அந்த டீமே வளர்ந்து செக், ஏமா இருந்தா? ஏறும். அஞ்சு லட்சம் போட்டால் வருமானம் வராது. முதல்ல அந்த கேள்வி முன்னாடி தெரியும், ரெண்டாவது கேள்வி நோ டாக்கிங் ஓகேங்களா, சொல்லிருங்க, சோல்வர் செக், லாஸ்ட் மந்த் செக்கை காட்டுங்கன்னு கேளுங்க, உங்க பக்கத்திலே வர ம
போர் என்ன அப்படின்னா இப்ப எல்லா பக்கமும் அதிருக்கு. கொரோனாவோட வலிமை இப்பதான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் இது பத்தோட ஒண்ணு ஏதோ ஆயிரத்துல ஒரு கம்பெனி நினைச்சாங்க. பட் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும் என்னன்னா பொருளாதார அசூர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. வேற நிறுவனங்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அடைந்த வெற்றிய பொருளாதார ஜஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல அடைஞ்சு. இப்பேற்பட்ட அசூர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ரீசன் நம்பர் 1, நம்மளுடைய எம்டி சார்
Well, I thank you already, sir. Thank you, sir. Thank you so much, sir. End of analytic MD. He is having rich professional experience. சார் வந்து தெளிவா இருக்காங்க, என்னோட கையில லட்சக்கணக்கான மக்களோட லைஃப் இருக்கு, என்ன நம்பி உங்க பயணத்தை தோங்குங்க, நான் உங்க அத்தனை பேர்த்தையும் முன்னேற்றுறேங்கிற கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். புரணாதாரின் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்பிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களோட ஷேர் பண்ணுங்க. டெய்லி டெஸ்ட் மொழி, ஐ திங்க் 11th I was in Pennadam. Pennadam ஒரு ஊர் ஒரு மீட்டிங் இருந்தேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார், டெஸ்ட் முடியல, அவங்க அம்மாவுக்கு கேன்சர், பாண்டிச்சேரி ஜிப்மர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அடையார் சென்னை கேன்சர் ஹாஸ்பிட்டல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, வீட்டுக்கு கொண்டு வந்தார் ப்ரோபெரி ப்ரோமோனி ப்ளஸ், ப்ரோபெரி ப்ளஸ் ப்ளஸ் குர்குமின். ஓகே, வேற என்ன பண்ண கொடுத்தாரு? டீடாக்ஸ். எட்டு மாசம் ஆயிடுச்சு, இப்ப சூப்பரா இருக்காங்க. கடலை தாக்கி ஆளை புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க புறவாத, அந்த மாதிரி ப்ராடக்ட் பிராந்தி எல்லாம் ப்ளூ டைமண்ட் டைமண்ட் எக்ஸ்மெண்ட் இல்லைங்களா சொல்றேன், நம்ம டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிரலாம், ப்ளூ டைமண்ட் ஆயிரலாம், லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம், நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட் மக்களோட வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னு யோசிக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதெல்லாம் லான்ச் பண்ணலங்க, ப்ரோ அடிக்ஷன் ட்ராப்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் நிறைய குடும்பத்தோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது. பணம் சம்பாதிக்கிறது இல்ல, அந்த சம்பாதிக்கிறதுக்கு பின்னணி இருக்கிறது இல்லைங்களா, பல குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஓகே, ப்ராடக்ட் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட விஷயம் ப்ரோ அடிக்ஷன் ட்ராப்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்டும் மிராக்குலஸ் ரிசல்ட், டிவைன் ப்ராடக்ட்ஸ். இந்த காம்பினேஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, சோப்புல ஸ்பைரல் எங்கேயா இருக்கா? ஆபீஸ் சில விடிகள் ஃபாரின்ல சில இடத்துல பிரீமியம் சோப்பு அவைலபிள். நோனி எட்டு மூலிகை இருக்கு, என்ன இருக்கு? நோனி, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், ஆம்லா, ஆயுர்வேதா, அஸ்வகந்தா, ராசினியா கம்போஜியா, முஸ்லி அண்ட் பிரம்மி. எங்க இருக்கு காம்பினேஷன்? ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்து பாருங்க. டயபெட்டிக் கேர் என்ன இருக்கு? பாகற்காய், வேம்பு, நாவல்பழம், நாவல்பழத்தினுடைய சீடு பவுடர். விஜய் சார் பட்டை, இதனடுத்து திருமலா, மேத்தி, ஆலவரா, சிராய்தா. இந்த காம்பினேஷன் வேற எங்க இருக்கு? ஹார்ட்டுக்கு ப்ரோ கார்டியோ கோயின் சர்க்யூட்டன். என்ன இருக்கு கோயின் சர்க்யூட்டன் இருக்கு, ஃபிளாக்ஸீட் ஆயில் இருக்கு, இதனடுத்து அர்ஜுனா கார்லிக் கூகுள் போன்ற ஆயுர்வேத முறையில் இருக்கு. வேற கம்பெனியில மூணு சப்ளிமெண்ட் வாங்கணும், ஆனா இங்க ஒரே சப்ளிமெண்ட்ல இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸ் அற்புதம். வலிமை பொருட்கள் ப்ராடக்ட்ஸ், எவ்வளவு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்ஸ், ரிசல்ட் ஓரியண்டட் ப்ராடக்ட்ஸ்.